வணக்கம் இந்த வாரத்துடைய முதல் விமர்சனம் முதல் வீடியோ அப்படின்னு சொல்லி ஏன்னா முகிழ் படத்தை பற்றி தான் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னா அடிப்படையில் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவங்களும் வந்து படத்தில் ஆன்லைன் புக்கிங் போர்ட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்றாவது தான் ஓட போகுதுன்ற மாதிரிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தாங்க பார்ப்போமே என்ன எடுத்துருக்கான்னு பார்ப்போம் இப்போ பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த படத்தை ரிவ்யூ பண்ணலாமா வேணாமல் பண்ணலாம் ரொம்ப குழப்பத்திலே இருந்தோம் பட் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க இது வந்து ப்ராப்பரான ஒரு ஃபீச்சர் ஃபிலிமா இல்லை ஷார்ட் ஃபிலுமா இல்லை ஆந்தாலஜி புரியவே இல்லை இந்த படத்தை எந்த தேட்டரில் ரிலீஸ் ஆர் எந்த தேட்டரிலையும் பார்க்க முடியலின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட்டுருந்தாங்க கேட்டுட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக முகிழ் வந்து மல்டிப்ளக்ஸில் மட்டுந்தான் ரிலீஸ் ஆச்சு அது இப்படின்னு ஓடிட்டுருக்க அப்படிங்கிறது தெரியல இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் வெறும் ஒன் அவர் மட்டும் தான் அந்த ஷார்ட் அது ஒரு பதி நிமிஷம் இன்டர்வ் விட்டாங்க சரி விடுங்க அது நம்மளுடைய தலை எடுத்து என்ன பண்ணுறது ஸோ இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணாமல் யோசிச்சிட்டே இருக்கும்போது பரவாயில்ல அவங்க வந்து ஷார்ட் பிலிமை எடுத்து தைரியமாக அது தேட்டரிலேயே படமாக ரிலீஸ் பண்ணும்போது நம்ம அதுக்கு ரிவ்வூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதான் இப்போ ரிவ்யூ சொல்கிறோம் கேளுங்க முகில் விஜய் சேதுபதி அவருடைய மனைவி ரஜினா மகள் ஸ்ரீஜா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக வாழ்ந்துட்டு வராங்க அந்த வீடு ஒரு நாய்க்குட்டியை வாங்கிட்டு வரார் விஜய் சேதுபதி அதுக்கு ஸ்கூபி அப்படின்னு வச்சு ரொம்ப பாசமாக வளர்கிறாங்க அந்த ஸ்கூபி உங்களுடைய ஃபேமிலியிலே ஒருத்தர மாறிடுது திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட்டில் அந்த ஸ்கூபி இறந்து போயிடுது ஸோ அந்த நாய் இறந்து போனதுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் பாதிப்பு இந்த குடும்பத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த குறும்படத்துடைய குட்டி கதை சத்யா பொன்மாரோடைய சினிமாகிராஃபி ரேவாவுடைய இசை இந்த மூணு பேருக்குள்ள இயல்பா இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி நடக்கிற மெச்சூர்டான ஒரு ஆடல் இதெல்லாம் இந்த முக்படத்துடைய சிறப்பு அம்சங்கள் விஜய் சேதுபதியை விட ரொம்ப நேச்சுரலான ஒரு நடிப்பில் ரஜினா ஆச்சரியப்படுத்துறாங்க நேச்சுரலான ஒரு நடிப்பு ஆக்ஸி முரன் சரி ஓகே அப்புறம் வச்சுக்கிறேன் இந்த ஸ்கூபிங்கிறனா இந்த ஃபேமிலியோட பாண்ட் ஆகிற காட்சிகள் வந்து அழகாகவும் அழுத்தமாகவும் பிடிக்கப்பட்டிருக்கு ஸ்ரீஜா விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த படங்கள் அவங்க ஒழுங்காக நடிக்க கற்றுக்கிட்டு சரியாக நடிப்பாங்க என்று நம்புவோமாக முகில் தேட்டரில் பார்த்து ரசிக்கக்கூடிய படமா ரசிக்க வேண்டிய படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூறு சதவீதம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் இது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையோ இல்லை யூடியூப் சேனல் இதையாவது ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அது ஒரு ஒரு மணி நேரம் குறும்படமாக இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் முழுமையாக எஸ் அப்படின்னு பதில் சொல்ல முடியல இது ஒரு குழந்தைங்களுக்கான படமாகவும் இல்லாமல் டாக்லவர்ஸுக்கான படமாவும் இல்லாமல் லிம்போவில் மாட்டிகிட்டு இருக்கு காசு கொடுத்து டிக்கெட் புக் பண்ணி தேட்டருக்கு போய் தேட்டரில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு நடுவில் ஒரு பத்து நிமிஷம் இன்டர்வல் வேறு விட்டு அதுக்கப்புறம் எழுந்து வந்து இந்த படத்தை பற்றி யோசிக்கும் போது ரொம்ப அண்டர்வெல்மிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சா அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்க்கு ஒரு முக்கியமான காரணம் விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நடிகர் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் முயற்சிக்கு ஆதரவு கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு ஒரு பக்கம் வர பாராட்டிக்கலாம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இண்டிபெண்ட் வந்து ஒரு ஊக்கத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு சப்பக்கெட்டு கட்டலாம் பட் என்ன சொன்னாலும் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இந்த படத்துடைய மெயின் ஸ்ட்ரீம் இந்த தேட்டர் ரிலீஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் தான் இருக்குது பட் ஆல் செட் அண்ட் டன் இயக்குனர் கார்த்திக் சுவாமிநாதன் ஒரு சென்சிபிளான டேஸ்புல்லான தான் தெரியாது ஸோ அவர் அடுத்தடுத்த படங்கள் அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம் ஸோ மொத்தத்தில் கீத்தத்தில் அப்படின்னு அது சொல்ல முடியாது ஏன்னா இது வழக்கமான படம் கிடையாதுன்னு இது வழக்கமான ரிவியூவாக இருக்காது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் படத்துக்கு ஹாஃப் அன் அவரில் ஒரு கட்டு குத்துட்டு பதினஞ்சு நிமிஷம் இன்டர்வல் விட்டாங்க பாருங்கள் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வேறு லெவல் கொள்ளையாக இருந்துச்சு பட் இந்த மாதிரி ஐடியா எப்படி வந்துருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஆக்சுவலாக யூடியூப்ல இருக்கிற தான் வந்து நினைக்கிறேன் இப்போ இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் சார் பார்த்தீங்கன்னா நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் நிறைய டியூரேஷன்லாம் இருக்கும் இல்லை கீழே ஆனால் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆடே இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லைட்டாக கண்டென்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆட் இருக்கும் இல்லையா அனையமா இந்த மாதிரியான வீடியோஸ் பாத்துத்தான் எங்களுக்கு இந்த ஐடியா வந்துருன்னு நினைக்கிறேன் வெரி பேட் இதுவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் இதுக்கு ரிவ்யூங்கிற பேரில் ஒரு வீடியோவா அப்படின்னு யாரும் நீங்கள் கேட்க மாட்டீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் டீசர் ட்ரெயிலர்னு ரிவ்யூ போட்டு அதெல்லாம் பார்த்து அதுக்கே தள்ள தள்ளத்தளவு சண்டை போட்ட சமூகம் இது ஸோ அதுக்கே கேள்வி கேட்காதவங்க இதுக்கே கேட்க போகிறீங்க ஆனாலும் எங்கள் மனசாட்சி இடம் கொடுக்கல அதனால் இந்த வீடியோவில் இன்னொரு ரிவியூக்கு நாங்கள் இடம் கொடுத்துருக்கோம் அதுதான் பிரமம் பிரமம் அந்தாது படத்துடைய அஃபிஷியல் மலையாளம் ரீமேக் இப்போ தான் அபிஷியல் தெலுங்கு ரீமேக் மேஸ்டோ படத்துடைய ரிவியூ சில வாரங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம்மா சரி அகைன் இந்த அபிஷியல் மலையாள ரீமேக்கோட ரிவ்யூஸ்ன்னா மக்கள் பார்ப்பாங்களா மாட்டாங்க பார்த்தாலும் நிறைய சந்தேகங்கள் இருந்து யோசிச்சிட்டே இருந்தோம் அதுக்குள்ள நாட்கள் தாண்டி வச்சு அடுத்த வாரம் வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆயிடுச்சா அது அப்படியே விட்டு போச்சு பரவாயில்ல நம்மளுடைய கருத்து வரலாற்றில் பதிவு பண்ணுவோம் அப்படின்றதனால தான் இப்போ பிரம்ம படத்துடைய என்னுடைய ஒப்பீனியன் ரிவ்யூ மாதிரி வச்சுக்காதீங்களா வழக்கமாக லைட்டாக ஒரு என்னோட ஒப்பீனன்ற மாதிரி சொல்கிறேன் இதில் வந்து ஆயுஷ்மான் குரானா ரோலில் பிருத்விராஜ் நடிச்சிருக்காரு தவூர் ரோலில் மம்தா மோகன்தாஸ் நடிச்சிருக்காங்க ராதிகா ஆப்தே ரோலில் இவங்க ராஷி கண்ணா நடிச்சிருக்காங்க ரவி கே சந்திரன் சினிமா ரவி கே சந்திரன் தான் இந்த மலையாளம் ரீமேக்கை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆல்மோஸ்ட் ஃப்ரேம் டு ஃப்ரேம் ரீமேக் தான் எப்படி தெலுங்குலையும் மேஸ்டும் எப்படி ஒரு ஃப்ரேம் டு ஃப்ரேம் ரீமேக்கோ இதுலேயும் வந்து சில மைனரான சேஞ்சஸை தாண்டி இதுவும் ஒரு ஃப்ரேம் டு ஃப்ரேம் ரீமேக் தான் அந்த படத்துடைய கதை என்ன திரைக்கதை என்ன என்ன ட்ஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் அதை பற்றிலாம் நான் பேசாமல் ஜஸ்ட் ஒரு இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தெலுங்கு படத்துடைய அந்த ரீமேக் வெர்ஷனில் ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் என்ன இருந்தால் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாலும் கூட அந்த நடிகர்களிட்ருந்து அந்த சோல் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த மலையாளம் வருஷன் அதை சொல்ல முடியல ப்ரித்விராஜா இருந்தாலும் சரி மம்தா மோகன் தாசா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே நினைச்சேன் ஒரு உயிர் கொடுத்து ஒரு ஆத்மார்த்தமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க அந்த கேரக்டர்ஸை கரெக்டாக உள்வாங்கி வெளிப்படுத்தி அவங்களுடைய வருஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க வந்து மிமிக் பண்ண மாதிரி இல்லை அவங்கள வந்து காப்பி அடித்து இவங்க நடித்தா மாதிரி சுத்தமாக இல்லை முக்கியமாக பிருத்திவிராஜ் வந்து பயங்கர ஜாலியாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு போல இருக்கு அவருடைய அந்த நடிப்பில் வந்து அவர் அவர் ஹவு மச் ஃபன் ஹேட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது முக்கியமாக ரவிகே சந்திரனுடைய விஷுவல்ஸும் ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு படத்துடைய குறை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அந்த கிளைமேக்ஸோடைய ஸ்டேஜிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஃபீல் ஆச்சு அதே ஒரு கிளைமேக்ஸில் லாஸ்ட்டில் ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி ஒன்று பிடிச்சிருப்பாங்களே ஓப்பன் அண்டிங்கிற மாதிரி அதோடைய ஸ்டேஜிங்கும் சரி அதுக்கு முன்னாடி அந்த ஆக்சிடென்ட்டான சீனுக்கான ஸ்டேஜும் சரி அது கொஞ்சம் பெட்டராக மாதிரி தோணுச்சு மற்றபடி இது ஒரு சிறப்பான ரீமேக் தான் ஏன்னா ஃப்ரேம் டு ஃப்ரேம் எடுக்கும்போது அதே ரைட்டிங் தான் இதுலேயும் இருக்கும் போது அண்ட் ஆக்டர்ஸ்லாம் அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்க ஸோ டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்குது போது ஆல்மோஸ்ட் அந்த ஃபீல் அதாவது ஒரு வேலை நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம் இந்த பிரம்மம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு படத்தை பார்த்த ஃபீலை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம்